புத்தர் முதற்கொண்டு ரமணர் ஜேகே இன்க்ளூடிங் ஐயா நமது பகவத்தையா வரை எல்லாருடைய ஞானமும் பை ஆக்சிடென்ட். என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உண்மைதான். இந்த மூன்று நாள் உட்காந்து மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அங்கே நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது இருக்கா, ஏதாவது நம்முடைய அறிவுக்கு வேலை இருக்கா, அறிவால் சக்ஸஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத புரிய வச்சு இந்த சரணாகதி கொண்டுறாங்க. நம்ம ரொம்ப எளிமையாக வந்திருக்கிறோம், ஆனால் எளிமையாக வந்ததுனால அவங்க கஷ்டப்பட்டு வந்த நிலை வேறு, நம்ம நிலை வேறு அப்படிங்கிறது கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ரொம்ப எளிமையாக கொடுத்துட்டாங்க. எளிமையாக கொடுத்ததுனால என்ன விஷயம்னா ஈஸியாக தவற விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஞானம்னா இது இல்லை, இதை தாண்டி எவ்வளவோ இருக்குது, ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எளிமையாக இருக்கிறதுனாலேயே இதை தவற விடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால நாளைக்கு வந்து கன்ஃபர்மேஷன், நாம் வந்து இதை தவிர வேறு ஒன்று அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற இந்த புரிதல் நமக்கு வரணும். நாம் புரிஞ்சுக்கிட்ட புரிதல் தான் மிக முக்கியமானது. இதை தாண்டி ஒன்றும் இல்லைங்கிற ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா தான் நம்முடைய தேடுதல் வந்து முடிவடையும். இல்லைன்னு வச்சிங்களேன், இல்லை இதுக்கப்புறம் எதையாவது நம்ம என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குதுன்னு போக போக என்னவென்னு கேட்டிங்கன்னா இது தொடர்ந்து போயிட்டே இருக்கும். கஷ்டப்பட்டு பல பேர் கடுமையான முயற்சிக்கு பிறகு அடைஞ்சதை நம்ம ஈஸியாக கிடைச்சதுனால தவற விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் தேடி 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 ஓவராக தீவிரமாக தேடி ஒரு கட்டத்தில் ஒன்றுமே பண்ண முடியாமல் அவங்க என்ன செய்கிறதுனே தெரியாமல் ஒரு கையேறு நிலை அப்படின்னு ஒரு தமிழில் வார்த்தை, கையேறு நிலையில் என்ன பண்ணிடுறாங்க, எல்லா முயற்சியும் கீழே போட்டுறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த லிபரேஷனுங்கிறது தன்னால் நடக்குது. எல்லாத்துக்குமே இதுவரை வந்த ஞானிகள் எல்லாருமே எப்படி ஞானம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா, புத்தர் முதற்கொண்டு ரமணர் ஜேகே இன்க்ளூடிங் ஐயா நமது பகவத்தையா வரை பார்த்திங்கன்னா எல்லாருடைய ஞானமும் பை ஆக்சிடென்ட். என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உண்மை தான். யாரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஞானம் அடையலை. அவங்களாம் என்னென்னா தீவிரமான முயற்சி, எப்படியாவது அந்த மனதை வந்து சரி பண்ணிடணும் தீவிரமான முயற்சியில், அந்த முயற்சி எல்லாமே தோல்வியடைகிற ஒரு கட்டத்தில் தோற்று போய் டோட்டலாக ஒரு நிராயுத பாணியாக சரணாகதி அடைகிற இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லிபரேஷன் என்பது தானாக நடக்குது. இயல்பு இந்த முயற்சியெல்லாம் கைவிட்ட நிலையில் நடக்குது. ஆனால் நமக்கு என்ன பண்ணுறாங்க ஐயா, இந்த மூன்று நாள் உட்காந்து மனசு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அங்கே நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு இருக்கா, ஏதாவது நம்முடைய அறிவுக்கு வேலை இருக்கா, அறிவால் சக்ஸஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத புரிய வச்சு இந்த சரணாகதி கொண்டுறாங்க. நம்ம ரொம்ப எளிமையாக வந்திருக்கிறோம், ஆனால் எளிமையாக வந்ததுனால அவங்க கஷ்டப்பட்டு வந்த நிலை வேறு, நம்ம நிலை வேறு அப்படிங்கிறது கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். இருவருமே அடைந்த நிலை ஒன்று தான், ஆனால் அவங்க அடைஞ்சது வந்து நல்லா முயற்சி பண்ணி தோற்று போய் ஒரு கட்டத்தில் அடைஞ்சிருக்காங்க. நம்மளை வந்து நம்ம மனசை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அங்கே வேலையே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடைகிறோம். ரெண்டுக்குமான வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஞானிகள்லாம் ஓடிக்கிட்டே இருந்தாங்க, நல்லா ஓடிட்டு இருந்து கடைசியாக ஓடவே முடியாமல் ஒரு கட்டத்தில் தட்டி குட்டி கிளம்பி வந்துட்டாங்க, உடுத்து படுத்துட்டாங்க. இதை வந்து விடுதலைன்னு வச்சுக்கோங்க. நாம் என்ன பண்ணிட்டோம், பல பேர் என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க, ரெஸ்ட் எடுத்து ஓடுறாங்க. அப்போ என்ன வருது, உழுவுறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்மளை ஐயா என்ன பண்ணுறாரு, வாங்க உட்காருங்க, சாஞ்சிக்குங்க, காலை நீட்டுங்க அப்படின்ட்டு அவங்க ஓடி உளுந்ததை நம்மளை உட்கார வச்சு படுக்கிறது சார் ஈஸியாக. இந்த ஓடினவங்க உழுவும் செய்யலாம், ஆக்சிடெண்ட்டில் வேறு விபத்துலேயும் மாற்றிக்கலாம். அப்படி உளுந்தவங்க தான் ஞானிகளாக. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்காக. இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னு எடுத்துகிட்டிங்கன்னா, ஸ்பீடாக காரில் போகிறோம், 100, 120, 140, 150 போயிட்டுருக்கும்போது திடீர்னு எதிர்ப்புற ஒரு கடல், அதுக்கு மேலே போக முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சடன் பிரேக் அடித்தோன்னு என்ன ஆகுதுன்னா இந்த காரு 180 டிகிரியில் திரும்பிடுச்சு, ஸ்பீடாக போயிட்டுருக்காங்க, இதுக்கு மேலே போகிறதுக்கு வழியே இல்லைங்கும்போது என்ன அடிச்சிங்க, பிரேக் அடித்தோடனே 180 டிகிரி கார் திரும்பிடுச்சு. இதுதான் ஞானம்னு வச்சுக்கோங்க, விடுதலைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படி கார் ஓட்டி திருப்பணம் கிட்டே போய்
எங்கள் காரை திருப்பறத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, வண்டி எடுங்க, பிரேக்கே பிடிக்காது, அப்படி அழுத்தி 150 ஸ்பீடில் போய் சடன் பிரேக் அடிங்க, கார் திரும்பிடும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் ஐயா தான் என்ன பண்ணிட்டார், இது ஸ்டேரிங்னு ஒன்று இருக்குது திருப்புறத்துக்கு, நீ 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போக வேண்டிய அவசியம் இல்லை, மெதுவாக பிரேக் அடித்து ஸ்டேரிங்கை பண்ணாவே நம்ம திரும்பிடலாம். இதுதாங்க இந்த புரிதல். ஆனால் 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் பிரேக் அடிச்சுக்கும்போது திரும்பணும்னு மட்டும் சொல்ல முடியாது, என்ன ஆகலாம், ஸ்கிட் ஆகலாம், எவ்வளோ பெரிய விபத்து வேணாலும் ஏற்படலாம். நம்ம சேஃப்டியாக ஞானத்தை கொடுத்துருக்காரு ஐயா. நீங்கள் எந்த ஒரு பெரிய முயற்சியும் பண்ண தேவையில்லை, ரொம்ப தேடுதல் இருக்க வேண்டியதில்லை, கடைசியாக எல்லா முயற்சியும் பண்ணி தான் கைவிடுங்கிற அவசியம் இல்லை. புரிதல் மூலமாக நம்ம என்ன ஆகிட்டோம், அகச்சரணாகதி அடைஞ்சிட்டோம். அங்கே எந்த வேலையும் இல்லைங்கிற ஒரு அகச்சரணாகதி அடைஞ்சிட்டோம். இப்படி புரிதல் மூலமாக நடந்ததுனால இதனுடைய தகுதி வேறு, அவங்க முயற்சி பண்ணி தோத்ததுனால அதனுடைய தகுதி வேறுன்னு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான், அடைந்த இடம் ஒன்று தான். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க பல கஷ்டங்களுக்கு அப்புறம் அடைஞ்சிருக்காங்க. நாம் என்னென்னா 3 நாளில் வந்து மனசை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அடைஞ்சிருக்கிறோம். அதனால் இது சாதாரண விஷயம் தன் நிலவு விட்டக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் நாளைக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு வகுப்பு ஐயா எடுக்க போகிறாங்க. அந்த வகுப்புக்கு அப்புறம் ஐயா தான் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க, நீங்கள் வந்து என்ன புரிஞ்சிட்டீங்கிறத நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. அதனால் இன்றைக்கி வந்து நம்ம இந்த செஷனுக்கு அப்புறம் ஐயாவுடைய கேள்வி செஷன் வந்து நம்முடைய உணவுக்கு அப்புறம் இருக்குது, அதில் எல்லா கேள்வியும் கேட்டுருங்க. தயவு செஞ்சு எதுவும் பெண்டிங் வைக்க வேணாம், எல்லா கேள்வியும் கேட்டு நம்ம தெளிவடைய வேண்டியது நம்முடைய கடமை. ஏன்னா விட்டுறக்கூடாது, இந்த மிக அரிய வாய்ப்பை விட்டுறக்கூடாது.